check the playlist for classics, class 7, class 8 and max tips videos. Welcome students, இன்னைக்கு 7 வகுப்பு முதல் பருவம் second lesson அளவைகள்ல exercise 2.4 ல 6th problems ல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். So first 5 problems ஓ இல்ல மத்த exercise ஓ exercise 2.1 2.2 2.3 எல்லாமே playlist ல lesson 2 class 7 ர folder ல இருக்கு. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ 6th ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. ஒரு இரு சமபக்க சரிவகத்துல இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 42 மீட்டர் 36 மீட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனுடைய உயரம் வந்து 30 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது போக அந்த மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து என்னது வேணுமா, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 135 செலவாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொத்த செலவு என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஏ கொடுத்தாச்சு, பி கொடுத்தாச்சு, ஹச் கொடுத்தாச்சு. அப்போ அதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து பரப்பளவு, ஏரியா பரப்பளவு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்னது, பரப்பளவு ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி இல்லையா. ஸோ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஹாஃப் இன்ட்டு ஹச் வந்து என்னது 30 இன்ட்டு 42 பிளஸ் 36ன்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ நமக்கு இதை வந்து நம்ம வந்து ஹாஃப் இன்ட்டு 30 இன்ட்டு எத்தனை வரும், 78. அப்போ இதை நம்ம வந்து சுருக்கும்போது இது பரப்பளவு எவ்வளோ கிடைக்கும்னா 1170 சதுர மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ இது வந்து எனது பரப்பளவு. அப்போ அது போக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மைதானத்தின் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு, அதை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து ஆகும் செலவு ரூபாய் 135னா, அப்போ எனது நமக்கு எத்தனை சதுர மீட்டருக்கு, 1170 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு. அப்போ 1170 பெருக்கல் 135ன்னு சொல்லி நம்ம வந்து போடுவோம். அப்போ நமக்கு விடை என்ன கிடைக்கும், ரூபாய் 157950ன்னு சொல்லி இதை பெருக்கினா நமக்கு விடை என்ன வரும், 157950. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 7th ப்ராப்ளம். ஸோ ஒரு இணைகரம் பி கியூஆர் எஸ்ன்ற ஒரு இணைகரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஎம்மோட அளவு வந்து 20 சென்டிமீட்டரும் பிஎன்னோட அளவு வந்து 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது போக இணைகரத்தின் பரப்பளவு வந்து 900 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கியூஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆர்எஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, இந்த இணைகரத்தோட அடிப்பக்கம் வந்து கியூஆர்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ பி பேஸ் கியூ பி ஈக்குவல் டு கியூஆர்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிற போகிறோம். அப்போ இதனுடைய உயரம் வந்து நம்ம என்னது, இது ஆகும் அப்படி தானே. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எனது பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு, பி வந்து எனது கியூஆர் இன்ட்டு ஹச் வந்து எனது 20, பரப்பளவு என்னது 900 சதுர சென்டிமீட்டர். அப்போ கியூஆர் என்னது 900/20ன்னு சொல்லி நமக்கு வந்து வருமா. ஸோ 900/20 எத்தனை, 45 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க, கியூஆர் வந்து 45 சென்டிமீட்டர் சொல்லி கிடைச்சிருச்சு. இது வந்து என்னது, நம்ம அடிப்பக்கம் வந்து கியூஆர் 45 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது, ஆர்எஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்எஸ்க்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்எஸ்ஸை வந்து அடிப்பக்கமாக எடுத்து இணைகரத்தின் உயரத்தை வந்து இப்போ 36 நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த இப்போ எடுக்கும்போது அதே இணைகரம் தான், ஆனால் இப்போ அடிப்பக்கத்தை நம்ம ஆர்எஸ்ன்னு எடுக்க போகிறோம். அப்போ உயரம் வந்து நமக்கு மாறும் இல்லையா. ஸோ உயரம் வந்து என்னது 36 நமக்கு இங்கே மாறிடுது. ஸோ அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு ஆர்எஸ்னா உயரம் வந்து எனது 36ன்னு சொல்லி நமக்கு வந்து மாறும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு, பி வந்து ஆர்எஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஹச் வந்து எத்தனை 36 ஈக்குவல் டு 900. ஸோ ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 900/36. அப்போ நமக்கு என்ன வரும், ஈக்குவல் டு 25. ஸோ ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கணக்கு வந்து என்னது,
ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரங்களுக்கு இடைப்பட்ட விகிதம் என்னது 7:3. விகிதம்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதணும், ரேஷியோ வந்து இப்படி எழுதணும். அடிப்பக்கம் மற்றும் உயரங்களுக்கு இடையேயான விகிதம் வந்து 7:3. அதில் உயரம் வந்து எவ்வளவு அளவு இருக்குன்னா 45 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ அந்த இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துருக்கதை வச்சு ஃபஸ்ட்டு எழுதலாம். அதாவது B:H=7:3 சொல்லி நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னது இந்த விகிதத்தில் இருக்கு அப்படின்னா 7 மடங்காக, பி வந்து 7 மடங்காக இருக்கும், ஹச்சு வந்து எனது 3 மடங்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால பேஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 7 மடங்கு 7x. எக்ஸ் வந்து என்னென்னாலும் இருக்கலாம், 1 எடுத்தால் 7×1 ஆகும், 7×2 2 இருந்ததுன்னா 14 ஆகும். 7 மடங்கை வந்து நம்ம வந்து எப்போதும் மடங்கு பெருக்கல இருப்போம், அது எவ்வளோ 7 எத்தனை மடங்குன்னு தெரியாது. ஸோ அதனால அந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஹச்சை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3x சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹச்சு வந்து ஏற்கனவே 45 நமக்கு வந்து கொடுத்தாச்சு. அதாவது H=3x நம்ம எடுத்திருக்கோம், அது ஆனால் எவ்வளவு 45 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 3x என்னது, 3×x=45. அப்போ x=45/3 சொல்லி நமக்கு வந்து வரும். அப்போ என்னது, இதை வகுத்தோன்னா 9. ஸோ x=9 சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சாரி, 15. x=15 சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ என்னது, இந்த x=15 நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னது, ஏற்கனவே b=7x, அதாவது 7×x. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன எக்ஸு கண்டுபிடிச்சாச்சுன்னா, ஸோ அந்த 15 இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா 7×15 105 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. உயரம் வந்து 45, அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிட்டு, அப்போ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ பரப்பளவு b×h சொல்லி வரும். ஸோ பி வந்து என்னது, 105×h வந்து 45. ஸோ 105×45=4225 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கணக்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பியை 7 மடங்காகவும் ஹச்சை 3 மடங்காகவும் எழுதணும். ஹச்சு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை பியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது 105 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கி அடிப்பக்கம். அதுக்கப்புறம் பரப்பளவு ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9th ப்ராப்ளம், இந்த இணைகரத்தோட பரப்பளவு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ABCDன்ற இந்த இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூஸ் என்னது, இந்த ACன்றது வந்து 24 கொடுத்துருக்காங்க, DF வந்து 8, BE வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. DF-உம் BE-யும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே இணைகரத்தின் பரப்பளவு வந்து, இது வந்து இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கும். இணைகரன்றது பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து என்னது, இணைகரம். அப்போ பாருங்கள், அப்போ மொத்த இணைகரம் பரப்பு கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிச்சி இந்த முக்கோணத்தை பரப்புன்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டணும்னா மொத்த இணைகரத்தின் பரப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ என்னது, ABCDயின் பரப்பு ஈக்குவல்ட்டு பாருங்க, இணைகரம் ABCDயின் பரப்பு வந்து என்னென்னா, முக்கோணம் ACD இந்த மேலே இருக்க முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும், முக்கோணம் ABCயின் பரப்பு ரெண்டையும் கண்டுபிடிச்சி கூட்டினோன்னா நம்ம மொத்த இணைகரத்தின் பரப்பு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 1/2×B×H ப்ளஸ், இதுக்கும் அதே மாதிரி 1/2×B×H. அப்போ பாருங்கள், 1/2×, இப்போ இந்த இணைகரத்தோ இந்த முக்கோணத்தோட பேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்து 24 பாருங்கள், 24, உயரம் எத்தனை, 8. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 24×8 ப்ளஸ் அதே மாதிரி இந்த முக்கோணம் பாருங்கள், இதுக்கும் அடிப்பக்கம் என்னது, 24 தான், உயரம் வந்து என்னது, 8 தான். ஸோ இப்பெருக்கல் 24×8, இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 12 ஆகும், அதே மாதிரி இங்கே பண்ணும்போது 12.
பன்னிரெண்டு பெருக்கல் எட்டு எத்தனை தொண்ணூத்தி ஆறு பிளஸ் இங்க பன்னிரெண்டு பெருக்கல் எட்டு தொண்ணூத்தி ஆறு அப்ப நமக்கு எச்சனை 192 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மொத்த இணைகரத்தின் பரப்பு எவ்வளவு? 192 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10th ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவு வந்து 1470 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிஇயும் இந்த டிஎஃப்பும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இது வந்து அடிப்பக்கம், டிஎஃப்னா என்னது உயரம் இல்லையா, ஸோ அடிப்பக்கம் கிடைச்சி இருக்கு நமக்கு, பரப்பளவு இருக்கு, அப்போ ஈஸியாக நம்ம உயரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஎஃப் வந்து இங்கே வந்து உயரமாக இருக்கு. ஸோ அப்போ எனது இணைகரத்தின் பரப்பளவு எனது பி இன்ட்டு ஹச் இல்லையா, ஸோ எனது பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 1470. ஸோ இப்போ இதில் பீன்றது அடிப்பக்கம் வந்து எனது இந்த அடிப்பக்கம் எடுக்கும், ஸோ 49, ஹச் வந்து எனது டிஎஃப் ஓகேவா ஈக்குவல் டு 1470. அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1470 பை 49 சொல்லி நமக்கு வந்து வரும். அப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்னா 30 சொல்லி கிடைக்கும். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஸோ ஒரு இது நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது? பிஇ வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் பிஇ. அப்போ இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ அடிப்பக்கமாக நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஏடியை வந்து அடிப்பக்கமாக எடுக்க போகிறோம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னது உயரமாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ என்னது, அப்போ ஃபார்முலாவில் பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 1470 அடிப்பக்கமாக இப்போ எடுக்கிறது 35 எடுக்கிறதுனால உயரம் வந்து என்னதான் மாறிடுது, பிஇயாக நமக்கு வந்து மாறிடுது, ஈக்குவல் டு 1470. அப்போ பிஇ ஈக்குவல் டு 1470 பை 35. அப்போ நமக்கு விடை எத்தனை வரும்னா 42 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். 1470 35 வகுத்தா 42 சென்டிமீட்டர். ஸோ பிஇ ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதோட 10th ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கொடுங்க.